ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கலைஸ் ஹோம் கிச்சன். வாங்க, இன்றைக்கி நம்ம சேனலில் கிறிஸ்பியான ரவா தோசை செய்யலாம். ரொம்ப சூப்பராக ஒரு ஹாஃப் அன் ஹவரில் செஞ்சிடலாம். ஈஸியாகவும் இருக்கும். மாவு இல்லாத நேரத்தில் இந்த மாதிரி செஞ்சுக்கலாம். ஒரு கடாயில் நான் ஒரு கப் வெள்ளை ரவை எடுத்திருக்கேன். வறுக்காத ரவையை எடுத்துக்கோங்க. இது கூட அதே கப்பில் ஒரு கப் அரிசி மாவு எடுத்திருக்கேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மைதா ஆட் பண்ணிக்கலாம். மைதா 2 டேபிள் ஸ்பூன் மட்டும் போட்டால் போதும், ரொம்ப அதிகமாக போடாதீங்க. சாஃப்ட் ஆயிரும், இந்த மொறுமொறுப்பு தன்மையெல்லாம் போயிடும். இது கூட ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற 2 டேபிள் ஸ்பூன் தயிர் எடுத்திருக்கேன். ஒரு கப் ரவைக்கு நான் 4 கப் தண்ணி ஊற்றி கலக்கிக்கிறேன். இது கூட உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ 4 கப் தண்ணி ஊற்றி நல்லா தண்ணி மாதிரி கலக்கிக்கலாம். நல்லா எல்லா மாவும் நல்லா கலக்கி வரட்டும். நல்லா கலக்கி விடுங்க. அதுக்கப்புறம் நம்ம இதுக்கு தேவைப்படுற பொருளெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள் இந்த மாதிரி இருக்குது. இன்னும் கூட தண்ணி தேவைப்படும். நம்ம ஒரு 1/2 hour ஊற வைக்க போகிறோம். இதுக்குள்ளே போடுறதுக்கு நான் ஒரு பெரிய வெங்காயம், கருவேப்பிலை பொடியாக நறுக்குனது, இஞ்சி கொஞ்சம், 1/2 tablespoon குருமிளகு, 1 tablespoon ஜீரகம் எடுத்திருக்கேன். இது கூட பெருங்காயத்தூள் கூட ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் இதுக்குள்ளே போட்டு நல்லா கலக்கிக்கலாம். இஞ்சி, கருவேப்பிலை, ஜீரகம் 1 tablespoon எடுத்துக்கலாம். பொடியாக நறுக்குன பெரிய வெங்காயம், இது கூட பெருங்காயத்தூளை ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் நல்லா கலக்கி விட்டு ஒரு 1/2 hour நல்லா ஊறட்டும். ஊறினாதான் ரவை சாஃப்ட் ஆகி வரும். ஒரு 1/2 hour கழித்து நம்ம எடுத்து பார்க்கலாம். இப்போ பாருங்க, திக்காக இருக்குது. இப்போ நம்ம இதுக்கு இன்னொரு டம்ளர் தண்ணி கூட ஊற்றிக்கலாம். இப்போ எடுத்து பார்த்தா தெரியும் இந்த அளவுக்கு இருக்கணும். நீங்கள் எக்ஸ்ட்ரா தண்ணி வேணாலும் ஊற்றிட்டு உப்பெல்லாம் பார்த்துக்கோங்க. பச்சை மிளகா வேணும்னாலும் நல்லா பொடியாக நறுக்கி கூட ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ தோசை ஊற்றினா இந்த மாதிரி ஓட்ட ஓட்டையாக வரணும். இப்போ தான் ரவா தோசை சூப்பராக இருக்கும். நல்லா கல் காஞ்சதுக்கப்புறம் நீங்கள் ஊற்றணும். இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி ஊற்றிக்கலாம். நான் மேலால் கொத்தமல்லி தழை ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் கலக்கிறப்பவே கொத்தமல்லி தழை, பெரிய வெங்காயம், கேரட்டெல்லாம் இருந்தால் கூட கலக்கியும் கூட ஊற்றினா நல்லாயிருக்கும். இல்லைனா இதுக்கு மேலே கூட வெங்காயம் கேரட்டெல்லாம் கூட ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ ஒரு பக்கமே வேக வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், முருகலாம் நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ரவா தோசை ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். இதுக்கு சட்னியெல்லாம் எதுவும் தேவையில்லை. ஆனால் நான் வந்து வெங்காயம் மிளகாலாம் போட்டு சட்னி அரைச்சிருக்கேன். ரொம்ப சூப்பராக இருக்குது. இதுக்கும் கொஞ்சம் புளி வச்சு அரைச்சிருக்கேன். டேஸ்ட்டாக இருக்கும் ரவா தோசைக்கு. நம்ம மாவு இல்லாத நேரத்தில் ஈஸியாக குயிக்காக செஞ்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் மாவெல்லாம் கலக்கி ஊற வச்சா அதுக்குள்ளே நம்ம சட்னி வேணுனாலும் அரைச்சிக்கலாம். சட்னி இல்லாமல் இது சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.